பசுமை விவசாய உலகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவீந்திரன். இந்த வீடியோவில் நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பகுதியில் இருக்கிற சின்ன கிராமமான பஞ்சலிங்கம் பகுதிக்கு தான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். எங்கள் வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி தான் எங்கள் மாமா வீடு இருக்குது. எங்கள் மாமா ஒரு இயற்கை விவசாயி, தற்சார்பு முறையில் ஒரு மினி ரைஸ் மில் அமைச்சிருக்காரு. அதுவும் மின்சாரத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் பேனல் மூலமாக இயங்குது. பாரம்பரிய கருப்பு கவுனி மாப்பிள சம்பா போன்ற அரிசியை தொளிக்கிறதுக்குன்னே இந்த ரைஸ் மில் செட்டப் பண்ணியிருக்காரு. ஸோ கைக்குத்தல் முறையில் எந்த அளவுக்கு அவுட்புட் இருக்குமோ அதே அளவுக்கு அவுட்புட் இந்த மிஷின் மூலமாக எடுக்க முடியும்னு சொன்னார். வாங்க, இந்த அரிசி ஆலையை பற்றி தெளிவான விளக்கத்தையும் சோலார் பேனல் மூலமாக எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மாமா வணக்கம். வணக்கம் மாப்பிள்ள. உங்கள் பேர், உங்களை பற்றின ஒரு அறிமுகம் கொடுங்க மாமா. என் பேர் ரமேஷ்ங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சலிங்கத்தில் வசிக்கிறேன். ஒரு 12 வருஷமாக ஐடி துறையில் வந்து வேலை பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் வந்து அப்பா, அம்மா, அம்மாயி ப்ளஸ் மாமனா, மாமியார் எல்லாருமே வந்து விவசாய குடும்பத்தில் இருந்ததுனால இன்னும் விவசாய தொழில் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்களோட பொருளை எப்படி மதிப்பு கூட்டி இந்த விவசாயத்தில் வந்து இப்போ இருக்க பெரிய பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட விளை வச்ச பொருளுக்கான நல்ல விலை கிடைக்கிறதில்ல. அப்போ அதை வந்து நம்ம வந்து அடையணும் அப்படின்னா நம்மளோட பொருளை நம்மளே வந்து கடைசியாக வாங்கி சாப்பிட்ற அந்த பயனாளி யாரோ அவங்களுக்கு கொண்டே சேர்க்கறதுக்கான வழி தான் நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம ஏன் இந்த மிஷினுக்கு போனோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து 4 வருஷமாக இதை செஞ்சிட்ருக்குங்க. நம்ம வந்து என்னென்னா இந்த மிஷினுக்கான, அதாவது நம்ம தொழிக்க முயற்சி செய்யும்போது அதுக்கான வாய்ப்பு வந்து இங்கே இல்லாமல் இருந்துச்சு. அதாவது குத்தி உடைக்கிறதுக்கு, அதாவது தொழில், அதாவது தொழிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த பகுதியில் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சில அரிசி ஆலைகளில் போய் தொழிச்சு கொடுக்க சொல்லும்போது அவங்க வந்து 6 மாதம் 8 மாதம் எடுத்து தொழிச்சு கொடுத்தாங்க. அது வரைக்கும் என்னோடய அரிசியை வச்சுட்டு நான் வந்து ஒருத்தர் கேட்குறாங்கன்னா நான் கொடுக்காமல் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை இதில் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில அரிசி ஆலையில் தொழிச்சு கொடுத்தாங்க, அங்கே வந்து அவங்களுக்கு முழு உபகரணங்கள் எங்களுக்கு கிடைக்கல. அதனால் எங்களால் வந்து அது முழுசாக வந்து கொண்டே கொடுக்க முடியல. அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னென்னா அவங்க தொழிச்சு கொடுக்கும்போது இப்போ எங்கிட்ட ஒரு 50 மூட்டை இருக்குதுன்னா 50 மூட்டையை ஒட்டுக்காக தொழிச்சு கொடுத்துட்றாங்க. அப்போ 50 மூட்டையை நான் கொண்டு வந்து வைக்கும்போது ஒரு 3 சிப்பம் இல்லை ஒரு 10 சிப்பம் இப்போ விற்கும், 20 சிப்பம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 2 மாதம் கழித்து விற்கும். அப்போ அந்த 20 சிப்பத்தை நான் இப்போயே தொழிச்சு வச்சுட்டேன்னா அந்த அரிசியோட வாழ்நாள் அப்படிங்கிறது ஒரு 90 நாளைக்குள்ளே பார்த்திங்கன்னா செல்லு பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த அரிசி வந்து முதல்ல எனக்கு தொழிச்சு கொடுக்குறனால வர்ற பிரச்சனை என்ன அப்படின்னா அதோட அந்த ஷெல் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகே. அப்போது இந்த காரணத்தினால தான் இந்த மிஷின் வந்து நம்ம கடையில் போகிறோம், பால் இருக்குது, டீ இருக்குது, காபி தூள் இருக்குது, அவங்க வந்து எடுத்து கலந்து டம்ளரில் போட்டு கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து எங்கிட்ட, அதாவது அரிசி சிப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ தொளிக்கிறனால அதிலிருந்து 60 நாள் வந்து அவங்களுக்கு கால சூழ் இருக்குது. அப்போ வந்து நம்ம எந்த விதமான ஃபெர்டிலைசர் கிடையாது, எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே வந்து மூட்டைக்கு வைக்கிறதுல எதுவுமே வந்து செல் பாஸ், அப்புறம் வந்து வெவ்வேறு மூட்டை வச்சு தான் அந்த செல் உற்பத்தி ஆகும். ஏன்னா அது செல் வந்து அரிசிக்குள்ளே இருந்து வருது. அதனால் வந்து அரிசியே விஷமாக மாற்றினா மட்டும்தான் நீங்கள் அதுக்குள்ளே இருந்து உற்பத்தி ஆகிற அந்த இதை வந்து நம்ம தடுக்க முடியும். அப்போது நம்ம என்ன செய்கிறோன்னா அதை தொளிச்சு கொடுக்கும்போது 60 நாள் இருக்கும்போது அதுக்குள்ளே அவங்க வந்து அதை பயன்படுத்திடுவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போது அரிசி வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம இங்கே வந்து பாரம்பரிய அரிசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விளைய வச்சு நம்மளோட அரிசி நம்மளே இது பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணுறோம் எல்லாத்தையுமே, ப்ளஸ் வந்து வெளிய அரிசி நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதுக்காக பாரம்பரிய அரிசி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த அரிசியில் இருக்கிற அந்த நியூட்ரிஷன் வேல்யூ, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த லேயர் மேலே இருக்க லேயர், அதை வந்து மாடர்ன் ரைஸ் மில்லில் போடும்போது அவங்க பட்டை தீட்டிடுறாங்க. ரெண்டாவது அங்கே இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெல் வந்து அவங்க வந்து ஸ்ட்ரீமரில் வேவிக்கிறாங்க. நம்ம வந்து என்னென்னா கை வேக்காடு கொப்பரை போட்டு வேவிக்கிறோம். வேவிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் போட்டு தொலைவுறோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக வந்து ஒவ்வொரு ட்ரையர் வச்சுருக்காங்க, அதில் போட்டு அவங்க ட்ரை பண்ணி எடுத்துடுறாங்க. இப்போ நீங்கள் இந்த பக்கம் போட்டிங்கன்னா அடுத்த ஒரு 40 மணி நேரமோ 45 மணி நேரமோ கழித்து நீங்கள் அந்த பக்கம் அரிசியாக அவங்க பிடிச்சிட்றாங்க. நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நெல்லை அறுவடை பண்ணோம்னா 3 மாதம் வந்து அந்த நெல்லை உறங்க வைக்கிறது அப்படிவாங்க. அப்போ வந்து அந்த நெல்லில் இருக்க சத்து எல்லாமே, அந்த உமியில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெல்லுக்குள்ளே போயிடும். அப்போ வந்து 3 மாதம் இருக்கும்போது நெல் வந்து சாப்பாடு குலையாது, உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. ரெண்டாவது வந்து அந்த ஆதாரம் வந்து நல்ல ஆதாரமாக இருக்கும். 3 மாதம் கழித்து நம்ம பண்ணையில் ஊற வச்சு அதுக்கப்புறம் கொப்பரை போட்டு வச்சு வெயிலில் போட்டு தொலைவுறோம். தொலவும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து நீட்டாக 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா பொம்பளையால் வருவாங்க, அவங்க வந்து தொலைவி எடுத்துடுவாங்க. ரெண்டாவது நம்ம தொலைவுற மிஷினும் வச்சுருக்கோம், அதில் நம்ம தொலைவிக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ப்ராசஸ் பண்ணி எடுத்துட்டு எவ்வளோ தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தொளிச்சு நம்ம அப்போ கொடுப்போம். நார்மல் பெரிய ரைஸ் மில்லுக்கு உங்களோட சின்ன ரைஸ் மில்லுக்கு என்ன ஒரு வித்தியாசம்? பின்னாடி 4 வகையான மிஷினரி இருக்குது, ஒவ்வொன்றும் என்னென்ன வேலை செய்யும்? அதாவது நெல்லில் வந்து 2 டெக்னாலஜி இருக்குது, ஒன்று வந்து அரைக்கிறது, இன்னொன்று தொளிக்கிறது.
அரைக்கிறது அப்படின்னா நார்மலாக நம்ம அல்லர் போட்டிருப்பாங்க, அரைப்பாங்க. அரைச்சதுக்கப்புறம் அந்த நெல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டீஸ்டோனர் போட்டு எடுத்து கொடுப்பாங்க சின்ன சின்ன ஆலைகளில். பெரிய வந்து மாடர்ன் ரைஸ் மில்லெல்லாம் அவங்க நிறையா டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, அந்த கருப்பு எடுக்கிறதுலேருந்து எல்லாமே பேக்கிங் மாதிரி. இப்போது நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொளிக்கிறது மட்டும் பண்ணுறோம், அரைக்கிறது சொந்த பயன்பாட்டுக்கு மட்டும் நம்ம வச்சுருக்கோம். தொளிக்கிறது வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து நம்மள்ட்ட நாலஞ்சு வகையான இயந்திரம் இருக்குது. இப்போ மொதல் இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா நெல்லை வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கும். இது வந்து சுத்தம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆலையில் சுத்தம் பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அந்த ஆலையில் வந்து சுத்தம் பண்ணும்போது நிறைய இருக்கிற கல்லெல்லாம் அது முழுசாக சுத்தம் பண்ணி எடுத்துடும். ஆனால் இந்த சின்ன மிஷினில் என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல வந்து போடுறதுல வந்து இந்த நெல் உழுகும்போது கீழே போகிற அந்த சலடையில் நமக்கு வந்து கல், அதாவது நெல் அளவு இருக்கிற கல்லும் சேர்ந்து தான் வரும். அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா குப்பை தனியாக, மேலே கூளெல்லாம் தனியாக வந்துடும், பெரிய கல்லெல்லாம் தனியாக வந்துடும். அப்போ வந்து நமக்கு சுத்தமான நெல் அது கூட நெல் அளவு அதை விட சிறுசாக இருக்கிற கல்லும் சேர்ந்து வரும். அப்போ அதை நம்ம ரெண்டாவது மிஷின் தொளிக்கிற மிஷினில் போடுவோம். தொளிக்கிற மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொளிச்சு கொடுக்கும். அது 90-80% ஒவ்வொரு மிஷினோட வெப்பநிலை, அப்புறம் நம்ம போடுற அளவு, மிஷினோட அந்த எடுக்கும் திறன் அதெல்லாம் சேர்த்து வந்து மாறும். அப்போ வந்து நம்ம வந்து 90% இல்லை 80% வந்து உங்களுக்கு தொளிக்கணும்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து மீதி 10-15% நெல் வரும். அப்போ அந்த நெல்லை பிரிக்கிறதுக்கு அடுத்த இயந்திரம், அந்த அடுத்த இயந்திரத்தில் போட்டிங்கன்னா நெல் தனியாக உங்களுக்கு வந்து அரிசி தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்போ அந்த இயந்திரத்தில் மறுபடியும் வர்ற அந்த நெல் அரிசி சேர்ந்து மறுபடியும் ரெண்டாவது இயந்திரத்துக்கே நம்ம கொண்டு வந்து போடணும். சுத்தமான அந்த அரிசியை எடுத்துக்கொண்டு போய் டீஸ்டோனரில் போடுவோம், அதாவது கல் எடுக்கும் இயந்திரம். அதில் போட்டு நம்ம மொத்த கல்லையும் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துடும். அதில் வந்து குறுனை பிரிக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மள்ட்ட வந்து கிரேடர்னு ஒரு மிஷின் இருக்குது, தரம் விரிச்சு நமக்கு கொடுக்கும். அதாவது குறுனை தனியாக, கல் இது நல்ல அரிசி, நமக்கு வந்து குறுனை, இதெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுவீங்களேன். இதுதான் நம்ம பண்ணுற மொத்த ப்ராசஸ். ஓகேங்க மாமா, இந்த மாதிரி மினி ரைஸ் மில் செட்டப் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, என்னென்ன மிஷினரியெல்லாம் வாங்கியிருக்கீங்க? இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ கிளீனர் ஒரு மிஷின், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஹல்லருங்கிற மிஷின், அதுதான் தொளிக்கும் இயந்திரம். மூணாவது செப்பரேட்டர், அது வந்து பிரித்து கொடுக்குற இயந்திரம். நாலாவது டீஸ்டோனர், கல் எடுக்கும் இயந்திரம். அஞ்சாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா தரம் பிரிக்கிற இயந்திரம். மொத்தம் நம்ம அஞ்சு வச்சுருக்கோம். இது அஞ்சு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில் வருதுங்க. எல்லா சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350,000 ரூபாய்க்குள்ளே வருங்க எல்லாம் சேர்ந்து. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளஸ் இது வந்து நம்ம வந்து அரசாங்கத்திலேருந்து மின்சாரம் வாங்காமல் நம்ம சோலார் பேனல் மூலமா போட்டிருக்கோம். இது வந்து நமக்கு மானியம் கிடச்சிது சோலார் பேனலுக்கு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சோலார் பேனல் 8 பேனல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பேட்ரி ஒரு 8 பேட்டரி இன்வெர்ட்டர் அதுக்கானது இருக்குது, அதில் தான் நம்ம வந்து இது முழு நேரம் ஓட்டிகிட்டு இருக்கோம். முழு நேரம்னா காலையில் ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் ஒரு 4 மணி 5 மணி வரைக்கும் நம்ம ஓட்டுவோம், நம்மளோட தேவையை பொறுத்து. மாமா, இப்போ 3,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க? அதாவது ஆரம்பத்தில் நான் அதுக்காகலாம் எதுவுமே பிளான் பண்ணல. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த விவசாயம் பண்ணுறோம், அதுக்கு வந்து முதலீடு போட்டிருக்கோம். அந்த அரிசியை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான வழி இங்கே இல்லை. அந்த வழி ஏற்படுத்துறதுக்கு இப்போ வந்து ஒரு சில பணம் கொடுக்குறோம், திரும்ப வராமல் போயிடுது. அது மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து இது பணம் போட்டு திருப்பி எடுக்கிற மாதிரி கணக்கு போட்டு இது நம்ம செய்யலை. நம்ம என்ன செஞ்சோம்னா இது செய்கிறோம், நமக்கு வந்து இது வந்து நாளைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறக்காக, அதாவது நம்மளோட அரிசியை நம்ம இது பண்ணுறக்கு. இது வந்து நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னால் 5 வருஷத்தில் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான முயற்சி இருக்குது, நாங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கோம். ஆனால் எந்த மாதிரிங்க மேம், வெளியிலிருந்து நெல் கொண்டு அரைச்சி கொடுக்கலாம்? வெளியிலிருந்து நெல் கொண்டு வந்து அரைச்சி கொடுக்கலாம். இப்போ வந்து என்னென்னா நிறையா பேர் இட்லி தோசைக்கு வீட்டில் பயன்படுத்துகிறாங்க, அவங்கெல்லாம் என்னென்னா பட்டதீட்டின அரிசியை பயன்படுத்துகிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் குக்கரில் வச்ச அரிசியும் பட்டதீட்டி அவங்க சாப்பிட்டு, இட்லி தோசைக்கு பயன்படுத்துகிற அரிசியும் பட்டதீட்டி சாப்பிட்றத விட இப்போ இட்லி தோசைக்கு பயன்படுத்துகிற அரிசியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தொளிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அரிசி எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா அரிசி மூயறது வந்து கம்மியாக இருக்கும் வீட்டில்.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்களோ சின்னவங்களோ அவங்க அந்த அரிசி சாப்பிடும் போது அவங்களுக்கு தேவையான சத்து அதில் போய் சேரும். ஓகே, அது வந்து கெமிக்கலாக விளைய வச்சதாக கூட இருக்கலாம், இல்லை வந்து கெமிக்கல் இல்லாமல் நாட்டு ரகமாக கூட இருக்கலாம். மாமா, ஒரு மணி நேரத்துக்கு வந்து எத்தனை கிலோ நெல்லை வந்து அரிசியாக மாற்ற முடியும்? இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மிஷினும் 200 கிலோ ப்ராசஸ் பண்ணும் ஒரு மணி நேரத்துக்கு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 200 கிலோ போடுறோம் அப்படின்னா ஒரு 160-170 அது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வந்து ஒரு 2 மணி நேரம் போட்டுவிடுவோம், நமக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அதை அரைப்போம், அதுக்கப்புறம் நம்ம நிறுத்தி வச்சிடறோம். தொடர்ந்து ஓட்டுறாப்புலன்னா ஒரு நாளைக்கு ஒரு 500-800 கிலோ வரைக்கும் நம்ம ஓட்டலாம். ஆனால் அந்தளவுக்கு நம்ம இன்னும் முழுசாக இதை ஓட்டலின்னு வைங்களேன், ஆனால் ஓட்ட முடியும். மாமா, உங்கள்கிட்ட யாராவது நெல் அரைக்க கொண்டு வந்தாங்கன்னா அவங்ககிட்ட எவ்வளோ சார்ஜ் வாங்குறீங்க? நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிலோவுக்கு நெல்லுக்கு 4 ரூபா வாங்குறேங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ தைச்சி கொடுக்குறது, பை போட்டு கொடுக்குறது, எல்லா இடத்துலையும் செய்கிறது தான். எடை போட்டு 5 கிலோ வேணும், 10 கிலோ வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரித்து கொடுக்குறது, அதை தைச்சி கொடுக்குறது, அதெல்லாமே நம்ம இதோட சேர்த்து நம்ம செஞ்சு கொடுத்துருந்தீங்களா? மாமா, இவ்வளோ நேரம் வந்து மிஷினரி பற்றி சொல்லிட்டீங்க, இப்போ சோலார் பற்றி சொல்லுங்கள். சோலார் வந்து எப்படி இந்த மிஷினரியெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு கரண்ட் தேவையான அளவு கொடுக்குது, அதோடய பவர்லாம் எந்த அளவுக்கு இருக்குது? சோலாரில் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக வந்து கரண்ட் கிடைக்காது, ஒரு டைம் அது அதிகமாக இருக்கும், ஒரு டைம் கம்மியாக இருக்கும். ஸோ காலையில் நேரம் வந்து கரெக்டாக இருக்கும், அப்படியே மதியம் வர வர வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் நைட்லாம் வந்துச்சுன்னா கரண்ட்டே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து கரண்ட் வந்து ஒரே ஈவனாக கிடைக்காதப்போ இந்த மாதிரியான மிஷினரிஸ்க்கு சோலார் எப்படி செட் ஆகுது? அதாவது நீங்கள் வந்து சோலார் பொறுத்தளவுக்கு என்னென்னா அது ஒரு நல்ல டெக்னாலஜி, ஆனால் அதில் இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இரவு நேரங்களில் ஈபி இருக்கிற மாதிரி நம்ம பயன்படுத்த முடியாது 24 மணி நேரம். அப்போது நீங்கள் என்ன பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே யூகிச்சு உங்களோட லோடு, அதாவது எத்தனை ஹெச்பி தான் நான் பவர் எடுக்க போகிறேன், இது இது இப்படி இப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த டிசைனை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போட்டுடணும். ஏன் அப்படின்னா சோலாரில் வந்து 2 ஸ்டேஜ் இருக்குது. அதாவது ஒஸ்ட் ஸ்டேஜ் சோலார் வந்து கரண்டே மழை பெய்யுது, மேகமூட்டமாக இருக்குது, இந்த அன்னைக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு யூனிட் மின்சாரம் வந்து உற்பத்தி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா வெயில் அடித்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.5 யூனிட் வரைக்கும் மின்சாரம் உற்பத்தி ஆகும். இப்போ நம்ம எப்படி கணக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, மழை பெய்கிற காலத்தில் இந்த ஆலை எப்படி இருந்தாலும் ஓட்ட முடியாது. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த ஆலையோட நெல்லோட ஈரப்பதம் வந்து குறைஞ்சிடும். அப்போ ஈரப்பதம் குறைஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வெயில் காலத்தில் மட்டும்தான் அதிகபட்சம் இந்த ஆலையை நம்ம ஓட்டுறோம். அப்போ நமக்கு வந்து ஈபியோட தேவை கிடையாது. அப்போ சோலார் பேனலில் ஒரு பேனலில் நமக்கு 8 யூனிட் குறைஞ்சபட்சமும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 3.5 யூனிட் நமக்கு வந்து 24 யூனிட் வந்து மின்சாரம் கிடைக்கணும் வைங்களேன். அதிகபட்சம் ஒரு நாளைக்கு அப்போ வந்து நம்ம பேட்டரியில் வந்து 8 பேட்டரி வச்சுருக்கோம். ஒரு பேட்டரிக்கு ஒரு யூனிட் போட்டிங்கன்னா கூட அதில் ஒரு 8-10 யூனிட் மின்சாரம் அதில் இருக்கும் நமக்கு. சோலார் பேனலிருந்து வர மின்சாரத்தை நம்ம தினசரி வந்து ஆலையை 10 மணிக்கு மேலே தான் தொடங்குறோம். சாயந்தரம் வந்து 4 மணி 5 மணி வரைக்கும், 4 மணி 4:30 வரைக்கும் நம்ம ஓட்டணும் வைங்களேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி ஆகிறப்பவே நம்ம அதை பயன்படுத்திக்கிறதுனால நமக்கு அதுக்கான வந்து தட்டுப்பாடு வரல, அதுதான் ஒரு காரணம். ரெண்டாவது வந்து நம்ம லோடு என்னங்கிறத நம்ம டிசைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலை செய்கிறோம். மாமா, இப்போ பேட்டரியில் ஸ்டோர் ஆகிருக்கிற கரண்ட்டை வச்சு எவ்வளோ நேரம் மிஷினரியை வந்து ரன் பண்ணலாம்? அது ஒரு 10 யூனிட் மின்சாரத்தை வச்சு நீங்கள் ரன் பண்ணால் ஒரு அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம் to 3 மணி நேரம் உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஓட்டலாம், முழுசாக பயன்படுத்துகிறாப்பில் இருந்துச்சுன்னா. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா நம்ம வந்து ராத்திரி நேரத்தில் அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. என்ன காரணம்னா பேட்டரி டவுன் ஆக உங்களுக்கு அதோட ஆயுள் காலம் குறையும். நம்ம பேட்டரியை இரவு நேரத்தில் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஏதாச்சும் வந்து கொஞ்சம் நஞ்சம் ஓடாமல் இருந்துச்சுன்னா அதை ஓட்டுறதுக்காக நம்ம பயன்படுத்துவோம் ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கான மின்சாரத்தை நம்ம முழுசாக இதிலிருந்து எடுத்துக்கிறோம். அதாவது எசென்ஷியல் லோடுன்னு சொல்கிற லைட்டிங், அப்புறம் கம்ப்யூட்டர், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஃபேன், அதாவது பிஎல்டிசி ஃபேன் வச்சுருக்கோம் நம்ம, கம்மியான மின்சாரம் எடுக்கிற ஃபேன், அது வந்து அது எல்லாமே நம்ம இதிலிருந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போது மிந்தி வந்து பார்த்திங்கன்னா 600-550 அந்த மாதிரி மின்சாரம் வந்துகிட்ருக்கு. ஆமாம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-80 அந்த மாதிரி வந்துகிட்ருக்கோம். இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இன்னும் மிஷினரிக்கு ஏதாச்சும் எக்ஸ்டென்ஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம லோடு இதிலிருந்தே கொடுக்க முடியும். அப்போ வந்து நீங்கள் வெளியில் இருக்கிற மின்சாரத்தை பயன்படுத்தாமல், அதாவது அது வந்து எப்படின்னா ஸ்டாண்ட்பையாக வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மின்சாரம் இல்லை வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் ஒரு நாள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அன்றைக்கி மட்டும் நீங்கள் இபியில் பண்ணிக்கிட்டு மீதி ஃபுல்லாக இதிலிருந்தே நம்ம மேலே ஓட்ட முடியும். மாமா, பேட்டரி கெப்பாசிட்டி சோலார் பேனல் கெப்பாசிட்டியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மேலே இருக்க பேனல் வந்து பார்த்திங்கன்னா 8 பேனல், ஒரு பேனல் வந்து 440 வாட்ஸ், அப்ராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 kVA சோலார் பேனல். இங்கே கீழே இருக்க பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 150 AH ஒரு பேட்டரி, நம்ம 8 பேட்டரி வச்சுருக்கோம். நம்மளோட இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா 7.5 kVA இன்வெர்ட்டர். மாமா, நீங்கள் நெல்லை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 5 வகையான மிஷின் வச்சுருக்கீங்க, 5 மிஷினையும் அட் அ டைமில் வந்து ரன் பண்ண முடியுமா?
அஞ்சு மிஷினையும் ஓட்ட முடியும். ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ நேரம் வந்து இது ஓடுது அப்படின்னு நாங்கள் வந்து இன்னும் சோதிச்சு பார்க்கல. அஞ்சு மிஷின் போட்டால் ரெண்டு மணி நேரம் ஓடுமா, மூணு மணி நேரம் ஓடுமா ஃபுல்லாக அப்படின்ட்டு. ஆனால் நம்மளோட தேவை என்ன பார்த்திங்கன்னா, ரெண்டு மிஷின் போடுவோம், ஒரு மிஷின் ஆஃப் பண்ணுவோம், இன்னொரு மிஷின் ஓட்டுவோம், மாற்றி மாற்றி ஓட்டுவோம். ரெண்டாவது வந்து ஒரு சில மிஷினோட அந்த ப்ராசஸிங் கெப்பாசிட்டி அதிகம். இப்போ உதாரணத்துக்கு டி ஸ்டோனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 2 HP, ஆனால் அதோடய ப்ராசஸிங் கெப்பாசிட்டி 250 கிலோ. அப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் ரெண்டு மூணு மிஷின் ஒரு ரெண்டு மணி நேரம் ஓடுதுன்னா அது ஒரு மணி நேரம் ஓடினாவே நமக்கு அதுக்கான இலக்கு அடைஞ்சிடும். அதனால் வந்து நமக்கு எல்லா நேரத்துலையும் ஓடணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் நம்ம மாற்றி மாற்றி பயன்படுத்துறதுனால நமக்கு இன்றைக்கி வரைக்கும் மின்சார பிரச்சனை வரல. இது மாமா, இப்போ பாரம்பரிய நெல் வந்து நிறைய விவசாயிகள் வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட நெல்லை வந்து அரைக்கிறதுக்கு இங்கே கொண்டு வரலாமா? உறுதியாக கொண்டு வரலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ரகத்தையும் அரைச்சி தொளிச்சு கொடுத்துட்ருக்கோம். இப்போது அவங்க வர்றாங்கன்னா வரும்போதே அவங்க வந்து இப்போது 300 கிலோ 200 கிலோ இருந்தால் நம்ம இங்கேயே எடை போட்டுக்கலாம். 500 கிலோ இல்லை 2 டன் 1 டன் இருந்துச்சுன்னா வரும்போது அவங்க எடை போட்டு நாங்கள் வர சொல்லிடுவோம். ஏன்னா இங்கே எடை போடுறதுக்கு வந்து அதுக்கு சிரமம். அப்புறம் ரெண்டாவது வந்து அவங்க கொண்டு வந்த நெல் அடிக்கிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம ஒரு 2-3 நாளில் அவங்களுக்கு பண்ணிவிட்டு நம்ம சொன்னோம்னா வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இதே 300-200 கிலோனா நம்ம வந்தாங்கன்னா அதே அன்றைக்கி பண்ணி அப்போயே நம்ம எடுத்துகிட்டு போயிடலான்னு வைங்களேன். ஓகேங்க மேம். அது வந்து பக்கத்தில் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, தூரத்தில் இருந்து வர்றாங்கன்னா நமக்கு வந்து அந்த அன்றைக்கி கொண்டு, ஆமாம் பல்காக கொண்டுறணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க வரும்போது கேட்டுட்டு வந்தாங்கன்னா நம்ம அந்த அன்றைக்கி நமக்கு வந்து வேலை இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு போட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த அன்றைக்கி நம்ம போட்டு அவங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம். அந்த அன்றைக்கி அதாவது அவங்களோட நேரம் வந்து வீணாகாது. அவங்க வந்தாங்கன்னா வந்து இங்கே 3 மணி நேரம் இருக்காங்கன்னா இப்போ ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்கே ஆட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதுக்கான வாடகை கொடுக்கணும். அப்போ வந்து கரெக்டான வந்துட்டு உடனே அவங்க நெல்லை போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் பணம் மிச்சமாகும், நமக்கும் வேலை வந்து சுலபமாக முடியும். நெல்லை வேகச்சு கொண்டு வந்துடுறீங்க? ஆமாம், நெல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியில் வேக வச்சு கொண்டு வரணும். பச்சரிசினா அவங்க அப்படியே கொண்டு வந்துடலாம். நம்ம இங்கே வந்து வேக வைக்கிறது கிடையாதுன்னு வைங்களா, ஏன்னா அதுக்கான செய்கிறக்கான வழிமுறைகள் வந்து இங்கே கொஞ்சம் சிரமமாக இருக்குது இப்போதைக்கு. அது வருங்காலத்தில் இது நம்ம தேவைப்பட்டால் அது செய்யலாம். ஓகேங்க மாமா, இவ்வளோ நேரம் வந்து நம்ம சேனலுக்காக நல்ல தகவல் கொடுத்தீங்க, ரொம்பவே நன்றிங்க மாமா. நன்றிங்க.